ఆపరేషన్ లేదో కోలార ఐచరా ఆపరేషన్ కోలారా అయ్యో 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 ఇంద వాచ్ వైద్యుల వచ్చి తచ్చేకండి షేమానస్ ఇంద హాస్పిటల్ మట్టిల్ల మన ప్రొఫెషన్ కే అవమానం yes sir సెంజరియా నా సోల్రే ఇదకల్లం కారణం డాక్టర్ పొమ్లదా मेडिकल बोर्ड वाले कूपड़ा
வாங்கடா. எனக்கு தெரிஞ்சவங்க தான் மாஸ்டர். இறங்குங்க. இங்க நாங்க பொம்பளைங்களையோ பிராணியோ வதக்கலையோ? நீங்க எதுக்கு வதக்கி வந்தீங்க? இல்ல இப்பதானே ஆபரேஷன் ஆச்சு, அதுக்குள்ள வேலைக்கு வந்துட்டீங்களே. ஆபரேஷன் எப்படியா பட்டதா இருந்தாலும் என் உடம்பு நல்லா இருந்துட்டு உடனே வேலைக்கு வந்துட்டேன் நானு. வயித்து பழப்புல வண்டி அடிக்குதா? ஐயோ நீ பாட்டுதானே கேக்கும்னு வரஞ்சது. ஒன்னும் இல்ல. இல்ல நான் ஷூட்டிங் எல்லாம் நிறுத்த வரல, ஒரு ஆபரேஷன் பண்ண டாக்டர் பேஷண்ட பாத்துட்டு போலாமேன்னு வந்தேன். காட்டுக்கண்ணே சொம்மாறா, நான் வாஷிங் மிஷினா ஏர் கண்டிஷனா ஆஃப்டர் சேல் சர்வீஸ் பண்ண வந்துக்கிறீங்களா? காட்டு சொல்றா. தெரியுமா இல்லல, ஒருவேளை வயிற்று வலி வந்துச்சா நம்ம ஹாஸ்பிடல் ஊரு புறா எல்லாருக்கும் மெட்ராஸ் ஆயி வந்தது. ஆனா அண்ணனுக்கு வரல. ஏன் தெரியுமா? ஏன்? அப்பா அவர் பாம்பேல இருந்தாரு. ஓ சி, சுக்காபி சம்பந்தம் தான ஸ்பெஷலா போட்டுருக்கியா? ஓகே தம்பி, ஒரு நிமிஷம் இவ்வளவு வருமோ? என்ன சொடக்கு போட்டு மரியாதை இல்லாம கூப்பிடுற? நான் தான் உனக்கு தம்பியா? எனக்கு மனசுக்கு பிடிச்சவங்களை நான் தம்பின்னு தான் கூப்பிடுவேன். ஓஹோ, நான் கூட எனக்கு மனசுக்கு பிடிச்சவங்கள தங்கச்சி அப்படின்னு கூப்பிட மாட்டேன், கண்ணுன்னு தான் கூப்பிடுவேன். நோட்டி, இனி குடிக்கா குறைச்சு வெள்ளம் தருமோ? தண்ணி கொடுத்தா என்ன தரும்? குடிச்சிட்டு கிளாஸ் திருப்பி தரும். புரியுது. ஓடி இந்தா பிஸ்லரி வாட்டர். நான் சுக்கு அப்பி. ஜீசஸ், சீக்கிரம் வா. இ உடனே வண்டி எடு, சீக்கிரம் ஆபரேஷன் தேதி ரெடி பண்ணனும். என்ன ஆனாலும் புடி கொடுத்தே பேச மாட்டேங்கிறானே. இத சொன்னா நீ சம்மதிக்க மாட்டேன்னு தெரிஞ்சு சம்பந்தம் குடிக்கிற சுக்கு அப்பில இவ்வளவு வயித்து வலி மாத்த போட்டேன். பகல் மூணு மணிக்கு கொடுத்த மாத்திரை இன்னும் வேலை செய்யாம இருக்கும். மணி வேற 12 போகுது. நீங்க போன வைக்கிறீங்களா? எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வரும். சூரிய ஹாஸ்பிடல் இருந்து பேசுறாங்க மேடம். டியூட்டி டாக்டர் இன்னும் வரலையா? யாரோ ஒரு பேஷண்ட்டுக்கு கடுமையான வயித்து வலியா, நீங்க அனுப்பி வைக்கவாங்க. என்ன ப்ராப்ளம் பாரு, முதல்ல எக்ஸ்ரே எடுக்கட்டும். ஹலோ, பேஷண்ட் என்ன சாப்பிட்டார்? நான் பாவீங்க, கடைசி அண்ணனுக்கு எங்க ஐயால சுக்கு காப்பி கொடுத்தேன். ஜானகி, இது நம்ம கேஸ், ஆஸ்பத்திரி மாறி போய். எஸ்கியூஸ் மீ, அரை மணிக்கூர் நேரம் நம்ம வயித்து வலின்னு ஒரு பேஷண்ட் இவட அட்மிட் ஆனாங்களே. ஸ்டண்ட் பாட்டியா? டியூட்டி டாக்டர் எக்ஸ்ரே பாத்துட்டு இருக்காரு. அத்தாவே, எக்ஸ்ரே எடுத்துட்டாங்களா? காட், அண்ணே வயிற்றுல என்ன இருக்கு சொல்லிட்டாங்களே. என்ன எப்படி பாக்குறீங்க? அது ஏன்டா அழுவுற? இந்த நேரத்துல வந்துக்கிறாங்க, அதான் வாட்ச் பண்றேன். ஒரு வாரமா தூங்கல, எல்லாம் உங்க நினைவுதான். உங்களுக்கு எதுவும் எதிர்காலமே உங்க கையில தான் இருக்கு. Ha ha ha.
நடந்து உண்மை எல்லாம் சொல்லிடு. ஆக்சுவலா சொல்லவே நாகப்பூச்சி வராதீங்க. எனக்கு இன்னும் வேலை வரல. உள்ள வந்துருச்சா? வெளிய வரலப்பா. ஓ வெளிய வரலன்றீங்களா? மதி பூவாம் பூவாம் பூவாம். ஏசனட்டு அங்கேயே காக்கணும் இருந்தா இவங்க புறப்பட்டு சொல்லலாம். நீ பூவாம் பூவான்றியா? நீ என்ன அவங்களுக்கு ஆர்னா? ஐயோ பூவாம் பூவானா மலையாளத்துல போலான்னு அர்த்தம். அப்ப ஆர்னு கண்டுபிடிச்சது மலையாளின்றா? ஐயோ கர்த்தாவே. அவரா? ரேடியோ வாணிங்கடா. ரேடியோவே போடலண்ணே. இது என்னது? காதுல சத்தம் கேக்குதே டாக்டர். சத்தம் கேட்டாதான் காது, இல்லன்னா செவிடு. எத்தனை வாட்டி கேக்குறது? காலைல ஒரு வாட்டி, மத்தியானம் ஒரு வாட்டி, சாயங்காலம் ஒரு வாட்டி கேக்குது. டேமேஜ் பண்ற சாங். உங்களுக்கு எப்படி தெரியும்? வந்ததுல இருந்து பத்து வாட்டி திருப்பி திருப்பி அதை நீ தானே சொன்ன? சொன்னார்ல. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த காது வழியா பார்த்தா ஆக்சுவலா அந்த காது வழியா ரோட்ல போற டிராபிக் எல்லாம் தெரியுதுப்பா. ஹலோ ஜோக். அண்ணனே ஒரு நல்ல மனோத்தத்துவ டாக்டர் கிட்ட போய் காட்டுங்க. ஐயோ அப்ப எங்க அண்ணன் மெண்டல் ஆயிட்டாரா? ஏர்வாடி. ஏர்வாடி இல்ல, அது ஏர்வாடி முருகன் அவர்களால அண்ணனுக்கு பாட்டு கேக்குதுன்னு சொல்ல வந்தேன். அண்ணனுக்கு கடவுள் அவர்கள் வந்திருக்கியா? பாத்தீங்களாடா, நான் சொல்ல சொல்ல கேக்காத கிண்டல் அடிச்சிருந்தீங்களே. போடுங்கடா புத்தி. டாக்டர் நீங்க என்ன, உங்களை சொல்லுவனா? இந்த பசங்க நம்ப மாட்டேன்ட்டாங்க. நீங்க கண்டி அது கேட்டீங்க, செலுத்திடுவீங்க. அவசியம் கேக்குறேன்பா. ஐயோ இப்பதான் அனுமார் அவர்கள் கட்சிக்குது. ஏதாவது அசிங்கமா பேசாதரா? அந்த பொண்ணே சொல்லிக்குது நமக்குள்ள டாக்டர் பேஷண்ட் உறவு தானே. இதுக்கு என்ன பதில் சொல்ற நீ? நம்ம டெய்லி பஸ்ல போறோம்பா. என்னைக்காவது கண்டக்டர் பஸ் எடுத்து நம்ம வீடு தேடி வந்து பேசஞ்சர் நீ சௌக்கியமானு கேட்டுக்கிறானா? முதல்ல இதுக்கு பதில் சொல்லு. நம்ம வீட்டு சொந்தத்துல பஸ் விட முடியாதா? இதே கைதான். அந்த மாதிரி டாக்டரா, இவர் பேஷண்டா. ராத்தி ரெண்டு மணிக்கு கை எடுத்து நெஞ்சில வச்சுக்கினு பேஷண்ட் பேஷண்ட் உன் கையில தான் எதிர்காலமே இருக்குன்னு சொல்லிச்சான். சும்மா காதுல செடி வைக்காத வாணி. என்ன செடியா? அனுமார் தொலைச்சி அந்த மாதிரி எல்லாம் பேசாத. பெண்ணா அந்த பொண்ணுக்கு எனக்கு காதல்ன்றியா? நாடா குரல் கொடுக்குறீங்க, இது நடக்காது. அந்த பொண்ணு டாக்டர், நான் பைட்டர். அது படிச்சதே நான் படிக்காது. அது மாடனு, நான் நாடனு. அது பொண்ணு, நீ ஆணு. ஐய் நாடா கூட சேர்ந்து உல்டா சால்றா போடுற. அந்த பொண்ணு டாக்டரா ஆஸ்பத்திரியில என்ன பார்க்க வந்தது அவள்தான். அந்த பொண்ணு கையில போக்கையும் வாயில சிரிப்புமா ஹாப்பி பர்த்டே சொல்லின்னு ஊட்டாண்டீங்க? கையில சிரிப்பும் வாயில போக்கையுமா? வாங்க வாங்க. இல்ல இருங்க இருங்க. எதுக்கு வந்தீங்க? ஹாப்பி பர்த்டே. பங் பங் போகற இங்க வீடெல்லாம் ஒரே கலிஜாக. என் ரூம் இதை விட குப்பையா இருக்கும். பையாளமா ஏன் கேக்குறீங்க? அண்ணாத்த ரொமான்ஸ் போஸ் பத்தியா கலங்குறாரு பார். ஊரே சிரிக்குதுங்க. நான் ஒரு ஆன்மார் பக்தன். ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை பூஜை பண்றோம், இப்ப மூணு ஆயிடுச்சு. டீ காஃபி வேணுமான்னு கேட்க மாட்டேளா? அவருக்கு எப்பயும் வடை வெண்ணதான். அண்ணே அவங்களுக்கு கேட்டாங்களே. ஓ உங்களுக்குங்களா? சரி, டீ வாப்பி கடை வெண்ண ஏதாவது சாப்பிடுறீங்களா? இதுதான்டா சொல்லு. வாங்கடா சொம்பறேன். எனக்கு எதுவுமே வேண்டாம். இது மனசு சஞ்சலப்பட விடக்கூடாது. கல்மிஷன் இல்லாத இருக்கணும். நாங்க தொலைச்சே வாயில போட்டுங்க. இது மல்லிகைப்பூ கீழையும் போடலாம், பரவாயில்ல. ஒரு முக்கியமான மேட்ருங்க அது. இங்க வானா? இங்க வாங்க. அனுமதி இருக்கிறாரு.
பாருங்க என்னோட அறிவு அழகு இதெல்லாம் பார்த்து உங்க மனசுல ஒரு சஞ்சலம் ஏற்பட்டிருக்கலாம் அது இயற்கைதான் ஆனா அந்த இயற்கைக்கு நான் இடம் கொடுக்க முடியாது ஏன்னு கேளுங்க ஏ நீங்க வேண்டப்பட்ட விரோதின்றதுனால உங்ககிட்ட சொல்றேன் எனக்கு கொஞ்ச நாளாவே கடவுள் அருள் வந்துச்சுங்க வாய்ஸ் எல்லாம் கேக்குது டெய்லி 3 டைம்ஸ் ஓ காட் அவரே தாங்க பெரிய பெரிய டாக்டருங்க என்ட் ஸ்பெஷலிஸ்ட்லாம் கூட டெஸ்ட் பண்ணி சொல்லிட்டாங்க என்ட் ஸ்பெஷலிஸ்டா अरल कूड़ा महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं गुरु मे देव सर्वकार्येषु सर्वता अल्लो एको वॉइस को உங்களுக்கு எனக்கு கேக்குற பாட்டுக்கு உங்களுக்கு லிரிக்ஸ் எப்படி தெரியும் அவசியம் தெரிஞ்சிக்கணுமா இந்த அட்ரஸ் வாங்கோ சொல்றேன் வாங்க சம்பந்தம் வாங்க இங்க யாருமே இல்ல தைரியமா வாங்க உங்களுக்கு மட்டும் கேக்குற பாட்டு எனக்கு எப்படி தெரிஞ்சது அதுதான் ஆச்சரியமா இருக்கு எப்படி தெரிஞ்சது பக்கத்துல வாங்க சொல்றேன் ஆ கொஞ்சம் இன்ன கொஞ்சம் போடுமா என்ன பண்ண போறீங்க ஊசி போட்டுட்டு ஆபரேஷன் பண்ண போறேன் मैले मैले ना वाच पोडले आदा भाई कुलकेतु ओ वंदटा इदु बार मरच वेकडमे ओ सीका पो पो ए ए मैडम मैडम एपडी कूपुरदे इना पेरे जानकी ओह इधर पेरन जानी क्या जान के भाई तेरा काल तो के चची मणि आधे पेर जेम्स मणि पुटी वोल द बेस्ट इंगे वांगा एक मैटर चल रहा है सुनी ना दिन ना दे उल्ला वांगे चल रहे चची रूपु वांगो इन टीम लगा नो नेवर इंगे याने क्या कर आधे पार्टी उंगली कुंग क्या करते सेम लिरिक्स से आधे किन्ना आर्टो அது சான்ஸ்கிரிட் இல்ல எனக்கு தெரியாது அது இல்லங்க நீ இங்கிலீஷ் சொல்லுங்களே அது ரேடியோவோ வாக்மேனோ இல்ல இருந்தாலும் கேக்குதே ஏ நான் ஒரு விஷயம் சொல்றேன் தப்பு எடுத்து கூடாதுன்னா ஜேம்ஸ் மணி உங்க வட்டத்து உள்ளார நான் ஃபிட் ஆக மாட்டேங்க ஆவீங்க அதான் விதி இல்லங்க இது பிஸ்கட் இது பெகில் இவ்ளோ தூரம் வந்துட்டீங்க ஏ வட்டத்துக்குள்ள வர மாட்டீங்களா ஐயோ நெஞ்ச தொட்டீங்களே இது கடவுளுக்கு அடங்காதுங்க ஐயோ நீங்க அந்த சுலகம் பாடுனதுல இருந்து என் மனசெல்லாம் ஒரே பார்பார் இருந்தா பார்பார்னா விட்டுங்களே பார்ச்சத்து விசில் அடிக்காதீங்க எனக்கு ஆகாது ஆவாதுன்னா அது எது ஊட்ல வச்சின்னுக்கறியா போட்டுட்டீங்களா ஏ இப்படி சித்திரவதை பண்றீங்க எனக்கு விசில் வேற அடிக்க தெரியாது உங்களுக்கு விசில் அடிக்க தெரியுமா இப்போ இல்ல வாங்க 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 இல்லங்க வாணா என் கொள்கைக்கு விரோதமா என்னால செயல்பட முடியாதுங்க ஐயோ என்னடா காதல்ல தோல்வின்றதுக்காக இப்படி தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிறீங்களே ஐயோ தற்கொலை பண்ணிக்கிறது கால் யாரா தூக்கு போட்டு பாருங்க
அது கூட தெரியல உங்களுக்கு வெகுளி பண்ணாகறீங்க இத பாருங்க காதலுக்காக உயிரே ஓடுறதுக்கு நீங்க தயாரா இருக்கும்போது உங்க உயிருக்காக நான் என் கொல்லிய தான் பண்றதுக்கு தயாராயிட்டேங்க ஐ லவ் யூ ராஜி அடியே ராஜி ஐயோ ஏய் இப்படி கத்துற பொண்ணு பயந்து போகுது தல்ல ராஜிமா மா ராஜிமா யோ சாமி தாரோ ஏ பாருங்களே இங்க 1000 தான் இருந்தால நான் பெத்தவ இல்லையா அண்ணா அண்ணா நான் பாத்து சொல்றேனா ராஜி போய் யோ யாரோ ஒருத்த பாத்து தொலைங்க ஐயோ பாருங்க என்னது பொண்ணு கைத்து புடிச்சறங்கற கயிரா இருக்காது சரியா பாருங்க புடவையா இருக்கும் அப்படியா ஆமா கரெக்ட் புடவை புடிச்சு தரங்கற ஓகே உங்க பொண்ணு தச்சி போறா ஏய் என்ன சொன்னா என் தங்கச்சி இப்படி தான் பண்ணா உன் தங்கச்சி போனா எங்க வீட்டு பொண்ணுங்கனா சார் உங்க மாப்பிள்ள உதவி விட உங்க பொண்ணு தப்பிச்சு போய் அவ காதலிச்சவன கல்யாணம் பண்ணிக்க போறா வெட்டி போடுவேன் ஏய் அதுக்கு தான் வீட்டை சுத்தி ஆள் போட்டு வச்சிருக்கேன் டேய் நம்மளுங்க ஐயோ குத்தோடக்கு வந்துடா டெல்லி எஸ்கேப் ஓ நம்ம ஆளுட்டு மடக்கு சொல்லியா பாத்தியா கல்யாணம் நாங்க சொன்னபடி இன்னும் போச்சு லாட்ஜி இனிமே எங்க சங்கத்துக்கு தான் போய் சுத்த கர்ணாக்கு 6 மணி வரைக்கும் டே இருக்கியா லவ் பண்றாளா வா ஏ பொண்ணு கூட பார்க்க மாட்டேன் துரத்தி துரத்தி விட்டு வாடா வண்டி எடுத்து ஐயோ என்ன லாரி இருந்து வரா அண்ணா எல்லா வண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க இதா இருக்கு அப்பாட தப்பிச்சோம் ஐயோ மாமு டேய் போன்றா ஹலோ ஹலோ டேய் கேக்குதா நம்ம ராஜேஸ்வரிய கட்டி போறோம் வீட்டுக்கு டிஃபர் போலீஸ் ஸ்டேஷன் அண்ணா வந்துரே அந்த பைய அட்ரஸ் சொல்ற கேட்க டேய் வண்டிய நேரா மசூதி தெருவுக்கு குறா முதல்ல அந்த பையனை வெட்டிங்க ஹலோ ஜானகி நாங்க அங்க தான் வந்துட்டு இருக்கோம் நீ எங்கயும் வர வேண்டாம் உனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு டோன்ட் வரி எல்லாம் நாங்க பாத்துக்கறோம் நீ எதை பத்தியும் கவலைப்படாம தைரியமா இரு நாங்க இருக்கோம் அம்மா கிட்ட கூட சம்சாரிச்சிட்டு வரானே உன் சம்சாரத்தை ஏற்பாடு பண்ற அம்மா கிட்ட சம்சாரிக்கணும் ஏறு ஏறு உட்கார மோட்டரா சீக்கிரம் ஐயோ அண்ணா என்கிட்ட 2 வீலர் லைசென்ஸ் கூட கிடையாதுனே ஐயோ என்ன எப்படி சொல்றா டேய் பாத்து ஓட்டுறா டேய் என்னதான் உங்க சென்டிமெண்டல் தான் இன்ஸ்பெக்டர் ஐயா ஏதோ அர்த்தராத்துல அரஸ்ட் பண்ணி இழுத்துற போறவ தான் ஆயிச்சு போயிட்டு இருக்கே சாரி சார் மேட்டர் ரொம்ப அர்ஜென்ட் ஐயோ மச்சான் தம்பால மாப்பிள்ளை கூப்பிட்டாரானுங்க டேய் ஓட்டா வண்டிய ரைட்ல போவா லெஃப்ட்ல போவா நேரா போடா ஹலோ லிஃப்ட் 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 சார் 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 லிஃப்ட் லிஃப்ட் ப்ளீஸ் சார் லிஃப்ட் ப்ளீஸ் சார் டிபோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வழி தெரியுமா தெரியுமே தேங்க் யூ ப்ளீஸ் கம் ஆன் என்னது நாய் மாதிரி கார தூக்கி வச்சு வாங்கணும் மால வாங்கணும் கவலை கொடுங்க மொத்தமா கான்ட்ராக்ட் கிட்ட கொடுத்துருங்க சீப்பா முடிச்சுடலாம் என்ன சார் தொழிலே மாறுது எல்லாம் உங்களால தான் உங்க கல்யாணத்து கூட நம்ம ஸ்டேஷன்ல 20 லோ மேரேஜ் நடந்துருக்கு இப்பெல்லாம் கல்யாணம்னா அவன் சத்திரத்துக்கு போறதே கிடையாது வேற டீ போர் வந்து போறான் ஏய் மாப்ள பொண்ண கூட்டி போறானா என்ன வண்டி அண்ணா ரெட் சிக்னல் போட்டுருக்கானே ஏய் என்னடா ஃபைன் கட்டிக்கலாம் அண்ணா ஏன் ஓட மாட்டீங்கனே ஐயோ மேல தூக்குடா சேஃப்டிக்கு இன்னொரு கியர் கொடுத்துருக்கானே எல்லா ஐட்டத்திலயும் ஒண்ணு விடுறானுங்க ஐயோ என் வேட்டி வண்டியில் மாட்டிச்சா அண்டா இருக்கல வாயா போதும் அண்ணா அர்ஜென்டா ஒரு கல்யாணத்துக்கு போனோம் தாலி கட்டோட மாப்பிள்ள எங்கோட இருக்காரு
கல்யாண புள்ள போகல என்ன கல்யாணம் நின்னு போயிருமே அதான்டா எனக்கு வேணும் இவன் தானடா கல்யாணம் மாப்பிள ஆமா இவன் போறானே கல்யாணம் போ லாட்ஜிங் சங்கத்துக்கு அப்படியா அப்ப நாங்க போலாமா ஏக்கடிக்கிட்டு போ பெரிய அறிவாளி நீங்க இறங்கனே அதோட போ நீங்க மாலை போடுங்க நீங்க பந்தரம் போடுங்க மங்கல்யம் தந்தரேன பந்தர போடி நாளையா நீ இந்தப்ப தாரிய கிட்ட மங்கல்யம் தந்துநாதேன மம ஜீவவே சுனா போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஒளிஞ்சிட்டா விட்டுறா என் குடும்ப மானம் என்ன மரியாதை என்ன கௌரவம் என்ன என் மாப்பிள்ளை இருக்க வேண்டிய இடத்துல ஒரு மண்ணா கட்டி வந்தா விட்டுறா வேல வெட்டுறா வாணா மாமா தாலி கட்டியாச்சு மாமா அப்படியே இத முதல்லயே சொல்ல வேண்டியதானே மூணு நிமிஷம் மூச்சு புடிங்க கத்துறனே தம்மம்மா ஓ கல்யாணம் முடியிறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குப்பா ஆசீர்வாதம் பண்ணிடுங்க மாமா ஐயோ இவர் யாரே முதலியார் மேலரே இவர்தான் பிள்ளை ஆனா நாயர் முதலியாரே நீ சும்மாறா டேய் நீங்க அச்சத போட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்புறம் சரி சரி எல்லாம் முடிஞ்சிச்சு வாங்க என்னடா ஜே என்னது 5 நிமிஷமா உன் வாட்ச் ஸ்லோ இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு கல்யாணம் முடிய யார் கல்யாணம் உன் கல்யாணத்துக்கு 2 நிமிஷமா ஆ தாலிங்கடா இங்க பாத்துனே இங்க தான இங்க வச்சிருந்துச்சு நீ ஏவாயே ஏன் புத்தற அத நான் சொல்ல வேண்டியது நீயே சொல்லிட்டியே என்ன எவ்வளவு காண்டாரிதே தம்மங்கோ 1.5 நிமிஷம் தான் பாருக்கு அது என்னடா தந்து நானேனா ஓ இங்க கல்யாணம் பண்றதே எப்படி பண்ணாலும் கல்யாணம் கல்யாணம் தானே அங்க பாரு ஆ அண்ணே ஐயோ ஐயோ மணி முச்சு போட்டுட்டே 1 நிமிஷம் தான் இருக்கு 1 நிமிஷம் அண்ணே 1 நிமிஷம் தான் இருக்குடா பல்ல கடிச்சி இல்லையா இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்க இன்ஸ்பெக்டர் இன்ன எவ்வளவு நிமிஷம் இருக்கு